Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து இன்பில்ட் பூட்ஸ்ட்ராப் கனெக்ஷனை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா லராவல் 8ல இன்பில்ட் பூட்ஸ்ட்ராப்பை நம்ம எப்படி லராவல் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றதுன்னு பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. அதுக்கு நமக்கு தேவையான மெயின் கான்செப்ட் என்ன அப்படினா மெயின் பேக்கேஜ் என்ன அப்படினா npm npm னா node package manager. இது எதை யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படினா node.js மூலமா யூஸ் பண்றாங்க. நம்மளோட சிஸ்டத்துல கண்டிப்பா node.js வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து npm ஓட கமாண்ட்ஸ நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணா வொர்க் ஆகும். சோ நீங்க உங்களோட சிஸ்டம்ல node.js இல்ல அப்படினா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதே வந்து லைவ் சர்வர் போச்சுன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற node.js ஓட ஃபைலே பூட்ஸ்ட்ராப் ஃபைலே ஆட்டோமேட்டிக்கா லைவ் சர்வரோட கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஓகே. இந்த நோட் பேக்கேஜ் மூலயமா தான் நம்ம பூட்ஸ்ட்ராப்ப நம்மளோட லரவல் ப்ராஜெக்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்க போறோம். ஸோ நம்மளோட லரவல் ப்ராஜெக்ட்ல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லரவல் யூஐ வந்து நம்மளுக்கு வந்து ரெக்வயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்வர் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். அதாவது நம்மளோட லரவல் ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓகே. எங்க இருக்கு அப்படின்னா லராவல் டெவலப்மெண்ட் பீன் தான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ அதுக்குள்ள போறோம். ஸோ நம்மளுக்கு டவுன்லோட் பண்ற பூட்ஸ்ட்ராப் ஃபைல் வந்து நம்ம மேனுவலா பண்ணாலே பப்ளிக் குள்ளார தான் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து கம்போசர் மூலயமா npm மூலயமா நீங்க டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஃபைலும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிற இடத்த உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆக போற இடத்த உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்றதுக்கான கமாண்ட் வந்து ரன். ஃபர்ஸ்ட் நம்ம லராவல் யூஐ வந்து நம்ம லராவல் ப்ராஜெக்ட்ல டவுன்லோட் பண்ண போறோன்றத லராவல் சர்வருக்கு ப்ராஜெக்ட் சர்வருக்கு இண்டிகேட் பண்றதுக்கு அதனோட ஃபோல்டருக்கு போயிடணும். எந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரோ அந்த ஃபோல்டருக்கு போயிடும். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த லராவல் யூஐ டவுன்லோட் பண்றதுக்கான இந்த கம்போசர் கமாண்டை நம்ம அதுல இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம ரன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுறோம். ஓகே. இது ரன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிஹெச் லராவல் சர்வருக்கு அதாவது ஆர்டிசன் சர்வர்னா ஓன் சர்வர். ஸோ அதனோட சர்வருக்கு வந்து நான் பூட்ஸ்ட்ராப் இதை டவுன்லோட் பண்ண போறேன்றத ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணிடுறேன். ஸோ இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றேன் அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் மூலயமா நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். அதுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்கணும். நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதுனால டைரக்டா நான் கமாண்டை வந்து ரன் பண்றேன். நீங்க ஒருவேளை நீங்க அப்படி பண்ணாம நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகாது. ஸோ நீங்க நோட் ஜேஎஸ் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்மளுக்கு வந்து npm இன்ஸ்டாலேஷன் வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா அதை டெவலப்பர் மோடுக்கு ரன் பண்றதுக்கு npm ரன் டெவ்ன்ற இந்த இதை வந்து ரன் பண்றோம். இந்த கமாண்டை வந்து ரன் பண்றோம். ஸோ இது ரன் ஆன முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம யூஏ பூட்ஸ்ட்ராப்போட அத்தன்டிகேஷன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபோல்டர் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே. நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஹெச்பி ஆர்டிசன் யூஐ பூட்ஸ்ட்ராப் நான் என்ன பண்றேன்னா அத்தன்டிகேஷன் கொடுக்குறேன். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாவே ரன் ஆகும். ஹெச்பி ஆர்டிசன் யூஐ பூட்ஸ்ட்ராப். ஸோ அப்பதான் ஃபுல்லாவே நமக்கு வந்து அத்தன்டிகேட் ஆகி ப்ராஜெக்ட்ல ரன் ஆகும். ஸோ எந்த ஃபைல் பர்மிஷனும் நம்மளுக்கு வந்து டினைன் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த கமாண்டை வந்து ரன் பண்றோம். ஆத் அப்படின்னா அத்தன்டிகேஷன்.
சோ இதுக்கான லாகின் பிளேடுக்கு வந்து அத்தென்டிகேஷன் கொடுக்கணுமா எஸ் அத்தென்டிகேஷன் கொடுக்கறோம் அண்ட் தென் பாஸ்வேர்டுக்கு அத்தென்டிகேஷன் கொடுக்கறோமா எஸ் கொடுக்கறோம் அண்ட் தென் இமெயில் பிளேடுக்கு வந்து அத்தென்டிகேஷன் கொடுக்கறோமா எஸ் கொடுக்கறோம் அண்ட் வந்து ரீசெட் பிளேடுக்கு வந்து அத்தென்டிகேஷன் கொடுக்கறோமா எஸ் கொடுக்கறோம் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த இடத்துல எல்லாம் நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து ரன் பண்ணலாமா அப்படின்றதுதான் என்னோட அத்தென்டிகேஷன் சோ எஸ் கொடுக்கறேன் சோ ஹோம் பிளேட் வந்து வேண்டாம் ஹோம் பிளேட் மாட்ட வேண்டாம் சோ நோ கொடுக்கறேன் ஆப் பிளேட் எஸ் கண்ட்ரோல் ஹோம் கண்ட்ரோலர் நோ ஏன்னா ஹோம் பேஜ் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் ஸோ அது ரெண்டுத்துக்கும் நான் வந்து நோ கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் வெப்சைட் ஷோ பண்ண போறேன் ஸோ அதுக்கு எப்படி நம்ம இன்பில்ட் பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ்எஸ் எப்படி நம்மளோட இதோட லிங்க் பண்றோம்ன்றத காமிக்க போறேன் ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பப்ளிக் ஃபோல்டருக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஃபோல்டர் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஃபோல்டர் இல்லை நம்ம என்பிஎம் மூலயமா இந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பூட்ஸ்ட்ராப்போட பேசிக் கரண்ட் பேசிக் வெர்ஷனோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஃபைலுக்குள்ளோட இருக்கும் இது வந்து தேவைன்னா என்பிஎம் வெப்சைட் சர்வர் மூலயமா பூட்ஸ்ட்ராப் சர்வர் கூட கனெக்ட் ஆகியும் ரன் ஆகும் ஓகே ஓகே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு காமன் வெப் பேஜுக்கு என்னென்ன வேணுமோ வியூ பேஜில் என்ன வேணுமோ அண்ட் ரூட்ஸில் என்ன செட் பண்ணணுமோ செட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அதனை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மேலே சஜஷன் கார்ட்லேயும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ எதுன்னு கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா CSS லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் HREF யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பப்ளிக் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா லராவலில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கர்லி பிராக்கெட்ஸ் ரெண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அசட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார அசட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளார என்ன ஃபைல் இருக்குன்றத செக் பண்ணும் லராவல் ஸோ அதனால் அசட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு CSS லிங்க் பண்ண போகிறதுனால CSS folder css/app.css னு அந்த ஃபைல் நேமை கொடுத்துட்டேன் சேம் இதே தான் ஸ்கிரிப்டுக்கும் ஸோ ஸ்கிரிப்டுக்கு ஸ்கிரிப்டோட டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதனோட சோர்ஸ் வந்து அசட்லேருந்து ஜேஎஸ் ஏபிபி ஆப் ஜேஎஸ்ன்ற இந்த ஃபைலையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ பூட்ஸ்டாப்போட சிஎஸ்எஸ் ஃபைலும் கனெக்ட் ஆகிடுச்சு ஜேஎஸ் ஃபைலும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவல் பூட்ஸ்டாப்பை வந்து நம்மளோட பப்ளிக் ஃபோல்டரில் இது பண்ணணும்னா எல்லா மின்னு bootstrap.min bootstrap ஸோ அதுக்கான CSS அண்ட் JS இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து லிங்க் பண்ணிட்டு இருப்போம் இது சிம்பிளா ஒரே ஃபைல்ல நம்மளுக்கு இது நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ அதை நம்ம போய் ரன் பண்ணலாம் ஸோ ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா PHP artisan servant இந்த கமாண்ட் கொடுத்து ரன் பண்றோம் ஸோ ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதனோட லோக்கல் ஹோஸ்ட் பாத் வந்து ஷோ பண்ணியாச்சு ஸோ அந்த போர்ட் நம்பர் கொடுக்குறோம் ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா லராவல் இருக்கு ஸோ அபவுட் பேஜ் ஹோம் பேஜ் ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஹோம் பேஜ் அபவுட் பேஜுக்கும் ஹோம் பேஜுக்கும் வந்து நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணுமோ ஸோ அந்த டவுன்லோட் பண்ண அந்த இதன் மூலயமாவே பூட்ஸ்ட்ராப்புக்கு கோட் எழுதி நான் ரன் பண்ணியிருக்கேன் ஓகே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து லராவலில் இருக்கிற இன்பில்ட் பூட்ஸ்ட்ராப்பை நம்ம லராவல் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் Thank you.